பன்னிரு திருமுறை இசை விழா இரண்டாம் நாள் பிற்பகல் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிற்பகல் முதல் நிகழ்ச்சி திருப்புகழ் அரங்கமாக அமைகிறது. நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் திருப்புகழ், அது எப்படி சொல்லணும், எல்லாம் அருணகிரியார் வாக்கு. பத்தியால் யானூனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி. திரு அவரே சொல்கிறார் இதுக்கு பக்தி தான் முக்கியம். அந்த வகையில் இதெல்லாம் பக்தி வயப்பட்டது, அதனால் பக்தியோடு பாட வேண்டும். அந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட மாதிரி சேர்க்கிறார். பொதுவாகவே ஆன்மீக நூல்களை படிப்பதானாலும் பாடுவதானாலும் நம்ம மனசை பறி கொடுக்கணும், தான் உருகணும். அப்போதுதான் பிறரையும் அவர்களும் உருகுமாறு செய்யலாம். அந்த வகையில் அந்த சீக்ரெட்னு கூட சொல்லணும் பாடுறவங்களுக்கு. நான் இன்று பாட வந்திருக்கிறவரோடு பேசிக்கொண்டிருந்தேன், அதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் அது எனக்கு ரொம்ப சரியாகப்பட்டது. அவர் பாடி காட்டுகிற போது பல சுவைகளிலே இந்த திருப்புகள் அமைந்தது. நாட்டுப்புற பாடல், தெம்மாங்கு பாடல், அப்புறம் கர்நாடக சங்கீதம், அந்த அடிப்படையில் இப்படி எப்படி வேண்டுமானாலும் அதை பாடுவதற்கு ஏற்ப அந்த திருப்புகள் அமைந்திருக்கிறது என்றால் நாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அருமையான திருப்புகள் இசை நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தர இருப்பவர்கள் சென்ற ஆண்டும் இங்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த குழுவினரை இந்த மூன்று அமைப்புகளின் சார்பாக கலைஞர் மதுரை திரு ஆர் சங்கரப்பிரசாத் அவர்களையும், பாண்டிச்சேரி பேராசிரியர் திரு டி சீனிவாசன் வயலின் கலைஞர் அவர்களையும், புதுவை திரு எஸ் பாரத் மிருதங்க கலைஞர் அவர்களையும் வரவேற்கின்றேன். உங்களுடைய அருமையான இந்த திருப்புகள் இசை நிகழ்ச்சி எங்களுக்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பெரிய இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். மதுரை டி என் சேஷகோபாலன் அவரிடத்துல எல்லாம் பயிற்சி பெற்றவர்னா கேட்க வேண்டாம், ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்றவர். அதனால் மீண்டும் அவரையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதலில் கைத்தல நிறைக்கணி என்று தொடங்கும் திருப்புகழ் கம்பீர நாட்டை ராகத்தில். சாதாரணமாக இந்த பாடலை எல்லோரும் அப்படியே ஒவ்வொரு வரியாக பாடிவிட்டு போவதே ஒரு வருத்தமிக்க வழக்கமாக இருக்கிறது. அதனை தாண்டி இந்த தடவை இதில் வருகின்ற சில வரிகளை மீண்டும் மீண்டும் பாடி அதன் சுவை, அதாவது தமிழ்ச்சுவை, பக்திச்சுவை, இசைச்சுவை மூன்றும் நம் இருதயத்துக்குள் புகுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் முன் படிவோடு பாடி சமர்ப்பிக்கின்றோம். கற்பகம் என வினை கடிதேகம் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அதாவது கற்பக விநாயக கடவுளை நினைத்து கற்பகமே என்று சொன்னால் சொன்ன மாத்திரத்தில் நம்முடைய வினைகள் கடிந்து ஓடிவிடும் என்று அதன் பொருள். அந்த வரியில் சிறியதாக நிரவல் ஸ்வரமும் வழங்கி இருக்கிறோம். கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி, கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி, கப்பிய கரிமுகம் அடிப்பேணி, கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி, கப்பிய கரிமுகம் அடிப்பேணி பேணி, கைத்த
கத்தல நீரை கனி ஆபமோடவள் போரி கப்பிய கரிமுகம் அடிப்பேணி கற்றிடுமாடியவர் புத்தியில் உரை பவ கற்றிடுமாடியவர் புத்தியில் உரை பவ கற்றிடுமாடியவர் புத்தியில் உரை பவ கற்றிடுமடையவர் புத்தியில் உரை பவர் கற்பகம் என விடை கடிதேகோ கற்பகம் என விடை கடிதேகும் கற்பகம் என விடை கடிதேகும் பத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகம் மற்பொருள் தீரல் போய மாக்கயானை பத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகம் மற்பொருள் தீரல் போய மாக்கயானை பத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகம் மற்பொருள் தீரல் போய பத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை பத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை பத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மட்டவள் மலர் கொடு மட்டவள் மலர் கொடு மட்டவள் மலர் கொடு படிவேடே மட்டவள் மலர் கொடு படிவேடே முத்தமிழடைவினை உட்படுகிறதனில் உட்பட எழுதிய முதல் முப்புறம் ஏரை செய்த அச்சிவனூரை ரதம் முப்புறம் ஏரை செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதித்தீரா முப்புறம் ஏரை செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது போடி செய்த அதித்தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு அப்புனமதனிடைபமாகி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு அப்புனமதனிடைபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன பெருமாளே அக்குரமகளுடன் அச்சிறு முருகன் அக்கணமன மறு பெருமாளே அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன மருள் பெருமாளே
அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமாளே, அக்கணமனமருள் பெருமாளே, அக்கணமனமருள் பெருமாளே. கடிதேகும் ஏகும் கற்பகமென வீணை கடிதேகும் கற்பகமென வீணை கடிதேகும் வினை கடிதேகும் கற்பக விநாயகா, கற்பக விநாயகா, கற்பக வினை கடிதேகும் ஏகும் கற்பகமென வினை கடிதேகும் கற்பகமென வினை கடிதேகும் ஏகும் கற்பகமென வினை கடிதேகும் சகபபனிச கற்பகமென வினை கடிதேகும் நிசனி பனிப பபமா சகபபனிச 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 கற்பகமென வினை கடிதேகும் ஏகும் பபனிப பபனி பமக மகபமணி நிபபமக கம பவனி சகசனி பனிசி பனிச சகசசனி பனிச கற்பகமென வினை கடிதேகும் நிசகா 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 சகமா மகசனி சனிபாய் நிபுமா பமக மகசனி சகபபனிச 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 சகபபனி
தனி பகத சகபவானி சனிபகதானி கர்த்தக மேலே வினை கடிதேகும் ஜாதகத்திலே ஒருவருடைய ஆறாவது இடத்தில் கிரக நிலைகள் சரியில்லாத போது ருணம் ரோகம் சத்ரு அதாவது கடன் வியாதி எதிரி இந்த காரணிகளினால் மிகவும் துயருவோம். இதில் கடன் எதிரி இந்த காரணிகளை கூட நாம் சமாளித்து விட முடியும். ஆனால் நோய் என்று ஒன்று வந்துவிட்டால் நம் உடல் படுகின்ற பாடு இருக்கிறது, உடல் நலிவுறுகிறது, உடல் நலிவுடைந்த உடல் மனம் நலிவடைகிறது, வாழ்க்கையே திசை மாறி போகிறது. சாதாரண மனிதர்கள் நோயை நோயாக பார்க்கிறார்கள். ஆன்மீக உள்ளம் படைத்தவர்கள் நோயை ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொண்டு இறைவனிடம் போய் சேர்கிறார்கள். நோய் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நோய் வரும்போது நம்முடைய ஆணவம் அடங்குகிறது. அடியேனுக்கு கடந்த 20-25 நாட்களாக பல ரீதிகளிலும் உடல் வகையான இன்னல்கள். இறைவனை வேண்டி இங்கே பாட வந்திருக்கிறேன். இப்போது இங்கே பாடிக்கொண்டிருப்பது ஒரு அதிசயம் என்றே கருதுகிறேன். இது முருகப்பெருமானுடைய அருள் என்றே நான் நினைக்கிறேன். முன்பு பாடியதற்கும் இப்போது பாடுவதற்கும் ஒரு பெருத்த வேறுபாடு உண்டு. இப்போது நான் பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று இருக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு பாடுகிறேன். நான் பெற்ற இந்த வருத்தம் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலமாலை இவையோடு பெருவயிரில எரிகுலை சூலை பெருவலி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படிவுணத்தாள்கள் அருள்வாய என்கின்ற திருத்தணி திருப்புகழிது. வாருங்கள், இதை பாடி அனுபவித்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவோம். இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் சுற்றத்தார் அனைவருக்கும் எந்தவித வியாதியும் இல்லாமல் இறைவன் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து இந்த பாடலை வழங்குகிறேன். அருமருள் தேருமருந்தே அருமருள் தே ஆறுமுகனே அருட்கடலே அருட்கடலே ஐயா அண்டலே எல்லா பிணியும் என்றனை கண்ட நில்லாதோட நீ என கருள்வாக எல்லா பிணியும் என்றனை கண்ட நில்லாதுட நில்லாது ஓட எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட ஓட நீ
எனக்கருள்வாய், அருமருந்தே ஆறுமுகத்தோனே ஆறுபடையப்பா ஷடாட்சர மந்திரத்தோனே. இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே. இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே. நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே. நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே. பெருவயிரீழை எரிகுலை சூலை பெருவலி மேரும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படிவுணத்தாள்கள் அருள்வாயே. பிறவிகள் எமை நலியார படி உமதாள்கள் அருள்வாயே. வருமரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி. வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி. வருமொரு கால பைரவராட வடிசுடர் வேலை கருநிழல் மீதில் உரையுகிலூர்தி தருதிருமாதின் மனவாடா. ஜலமிடை பூவில் நடுவினில் வீர கடிமலை மேவு பெருமாளே. கடிமலை மேவு பெருமாளே திரு தனிமலை மேவு பெருமாளே திரு தனிமலை மேவு பெருமாளே திரு தனிமலை மேவு பெருமாளே. அடுத்து வழங்கரிக்கின்ற திருப்புகழ் முத்தை தரு பத்தி திருநகை என்று தொடங்குகின்ற திருப்புகழ் இறைவனுக்கு உகந்த சண்முக பிரியாராகத்தில். அந்த திருப்புகளிலே ஒரு சிறிய விசேஷம் உள்ளது. அனுகிரக மூர்த்தி சுப்பிரமணிய சுவாமி, ஆனால் ஏதோ ஒரு காரணம் கொண்டு அருணகிரிநாத பெருமான் இந்த அனுகிரக மூர்த்தியாய் விளங்குகின்ற சுப்பிரமணிய சுவாமியே பார்த்து கொட்புற்ற நட்புற்றவணரை வெட்டி பல இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே என்று மிகச் சரியான பதங்களை போட்டு துதிக்கிறார். இந்த திருப்புகழை பாடினாலோ கேட்டாலோ சிந்தித்தாலோ அகத்தேயும் புறத்தேயும் இருக்கின்ற எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவர் என்பது திண்ணம். இந்த திருப்புகழை பாடிய கையுடன் பாபநாசம் சிவனுடைய அவர்களுடைய ஓம் சரவண பவா என்ற கிருத்தியும் பாடுகிறார்கள். ஆ
சரவண முக்திக்குரு வெத்து குருவரையனு போதும் போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரி சக்தி சரவண முக்திக்குரு வெத்து குருவரையனு போதும் போதும் முத்தை தருவ திருநகையத்தி கிரி சக்தி சரவண முக்திக்குரு வெத்து குருவரையனு போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க தமரரும் அடி பேண முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து மூவர்க தமரரும் அடி பேண பத்து தலை தத்த கணைதுடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியின் இரவாக பக்தத்தை கடவிய வச்சு புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரலில் தப்பதம் வைத்து பைரவி திக்கட்டு கழுகொழு கழுதாடே திக்கு பரியாட்ட பைரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பரிபொக்கு திரிகடகையன போது கொத்து பறை கொட்ட கடமிசை கொத்திப்புதை புக்கு பிடியன முருகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவட பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே ஏதேதோ பயனிலாச் சொற்கள் பயனிலாச் சொற்கள் ஓராயிரம் தினம் பேசி 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 வீணாய் போகும் என்னாவே நெஞ்சமே ஓம் சரவண பவா என்னும் திருமந்திரம் தனை ஒரு முறையேனும் ஒரு முறையேனும் ஒரு முறையேனும் உரைக்காமல் இருப்பது சரியோ ஏதோ ஏதேதோ ஏதேதோ ஆயிரம் 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 பயனிலா சொற்கள் நாளும் பேசி பேசி வீணாகும் என்னாவே நெஞ்சமே ஒரு முறையேனும் ஒரு முறையேனும் ஒரு முறையேனும்
வல்லபவா என்று உரைக்க மாட்டாயோ? ஓய்வதற்கு வழி இது ஒன்றே, ஒன்றே வழி ஒன்றே, ஓய்வதற்கு வழி ஒன்றே. ஓம் சரவண பவாயிலும் திருமல் தீரவுதனை உரைத்து உரைத்து உருகி உருகி அழுது தொழுது பாடிப்பறவே உயும் வகை சேர்வாய், உயும் வகை சேர்வாய், உயும் வகை திருமந்திரம் தனை சதா ஜபியன் நாவே. ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியன் நாவே. ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதாஜபிய நாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதாஜபிய நாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதாஜபிய புறமெறித்த பரம புறமெறித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த புறமெறித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த புறமெறித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த போத ஸ்வரூபன் பொற்பாதம் தன்னை பணிந்து 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 சரவண பவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபியன்னாவே. ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரம் மந்திரம் 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 வந்தே. மண்மிசை கிடந்தூகள் பிறவே பேணியை தீர்க்கும், மண்மிசை கிடந்தூகள் பிறவே பேணியை தீர்க்கும், மாயையகற்றி பேரின்ப நெறிய சேர்க்கும். கண்மிசை குளிர் நீக கருணை நீரவு போழில், தன்மிசை குளிர் நீக கருணை நீலவு போழில், சண்முக பிரிய
ஜடாட்சர பாவங்கள் ஷண்முக பிரிய ஜடாட்சர பாவன சரவண பவ என்னும் திருமம் திரம் தனை சதா ஜபிய நாவே ஓம் சரவண பவ என்னும் திருமம் திரம் தன்னை சதா ஜபிய நாவே கரி சத ரி சத சத ஜபியன் நாவே சத ரி சத கரி சத ரி சத சத ஜபியன் நாவே மாமரி சரி கே கமபத நீ சதா ஜபியன் நாவே பாதனி சத ஜபியன் நாவே தபனி தசனி ரிசனி கரி சரி ரிசனி ரிசனி தபதனி சத ஜபியன் பப்பதபமபதபபபமததபமககமமககததயகமமககநிததபம தபபனி நித சசனி ரிரிச ரிசனி ககரி ரிசசனி ததனி நிசரிக மாகரிச ககரி ரிசனி தபம சரிக பபத நிச சத்த சரிக பபத நிச சத்த சத்த சரிக பபத நிச சத்த 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 ஜபியன் நாவே
ஒரு நீண்ட பட்டியலை அருணகிரிநாத பெருமான் முருகனிடத்திலே சமர்ப்பிக்கிறார். தருணம் இதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா. இதில் இல்லாததே இல்லை. ஒரு நிறை வாழ்க்கை என்றால் இதுதான். மீண்டும் ஒரு முறை அந்த வரிசையை பாருங்கள். தருணம் இதையா மிகுத்த கணம் என்றால் வெயிட், வெயிட்டான பார்ட்டின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தருணம் இதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமைன்னு ஒரு வார்த்தை போடுறார். தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு இப்ப ப்ளீ இப்ப நாளை தருணம் இதையா. இந்த அன்பினுடைய பிடியில ஆறுமுக பெருமான் என்கின்ற மிகப்பெரிய மலைய அப்படியே சிக்குண்டு சரி விடு தரேன் போ. அற்புதமான ஒரு பாடல். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரு மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாது என்ற இந்த திருப்புகழை உங்கள் முன்பு பணிவோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம். இதை காவடி சிந்துமெட்டிலே சற்றே ஜனரஞ்சகமான பாணியிலே பாடி வழங்க இருக்கிறோம். முருக சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாது. சடக ஜட மூட மட்டி பவவினையிலே ஜனித்து தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்ப என குறையு வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோ நீ. கருணை புரியாதிருப்பதென குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோ நீ. கடக புயம் மீதி ரத்ன மணிகணி பொன்மாலை ஜெச்சு கடக மீது மீதி ரத்ன மணிகணி பொன்மாலை ஜெச்சு கமழு மன மார்கடபம் அணிவோனே. தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணமிதையா மிகுத்த கண்ட மதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமி சிவ ஞான முக்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நைத்த வடிவேலாய.
அருணதள பாத பத்மம் அதினிதமுமே துதிக்க, அருணதள பாத பத்மம் அதினிதமுமே துதிக்க, அரிய தமிழ் அரிய தமிழ் அரிய தமிழ் தானெளித்த மயில் அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க, அரிய தமிழ் தானெளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே, அழக திருவேரகத்தில் முருகோனே, அழக திருவேரகத்தில் முருகோனே, முருகா 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 முருக 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 அழக முருக முருக திருவேரக முருக முருக திருமுருகனுடைய அடிமைகளிலே மிகச்சிறந்த பக்தராக விளங்கியவர் ஆணையாம்பட்டி ஸ்ரீ ஆதிசேஷையர் என்கின்ற மகான் அவர் தன்னுடைய இறுதி நாட்களிலே குகானந்த பாரதி என்கின்ற நாமம் எடுத்து துறவியாய் வாழ்ந்து மறைந்தார். தத்துவம் என்ன சொல்லுவாய், தனித்திருந்து வாழும் மெய்த்தவமணியே, இது போன்ற பல பாடல்களை அவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார்.
திருப்புகழ் தாசன் அவர் அன்னார் எழுதிய ஒரு பாடலை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். என்ன கவி பாடினாலும் முருகா முருகா கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா, இன்னும் என்ன சோதனையா முருகா, இன்னும் என்ன சோதனையா முருகா. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. அன்னையும் அறியவில்லை முருகா உன், அன்னையும் அறியவில்லை முருகா உன், அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை. அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, உன் மாமியோ பார்ப்பதில்லை. மகாலட்சுமி மாமியோ பார்ப்பதில்லை முருகா உன், மகாலட்சுமி மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை. அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை, மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. அக்ஷர லக்ஷம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை, பக்ஷத்துடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை. இக்ஷணத்தில் நீ நினைத்தால் இந்த இக்ஷணத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறைவில்லை. இக்ஷணத்தில் நீ நினைத்தால் எமக்கோர் குறைவில்லை. இக்ஷணத்தில் நீ நினைத்தால் எமக்கோர் குறைவில்லை. அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை. உன்னை நான் விடுவதில்லை. உன்னை நான் விடுவதில்லை முருகா.